श्रीमान्मेकटभाषार्यः कविताख्यकेसरी वेदां सहसा मे सन्निधत्तां सदाशतिः अस्तु गुरुपरम्पराय नमः। ये कौन श्लोक में है गुरु आचार्य तत्व नरेंद्र विषयत्रयम् वेद विरोधिनी कड़याद सांख्याय आचार तौंडी अर्थंदा तत्व तौंडा அதே பௌத்தாலோ பாஷ்பதாலோ ஜெயினாலோ இவெல்லாம் ரெண்டுமே வச்சுக்கிறேன் வேத விருத்தம் சொன்னான். ஆனால் நம்ம ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல மாத்திரம் இந்த மாதிரி வேத விருத்தம்ன்றதே கிடையாது அப்படின்ட்டு போன சோதனை தெரிச்சோம். இப்ப என்னன்னா சில ஆட்சேபம் பண்ற அது வரவே வராது நீங்க சொல்றது. ஏன்னா வேத விருத்தமான ஆச்சாரங்கள் இவைகள்லாம் இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறா. என்ன அப்படின்னாக்க இப்ப என்ன சொல்லணுமோ வேத விருத்தமான ஆச்சாரமானது ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல இல்லை அப்படின்னாலும் சொன்னோம். ஆனா அதுவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து சித்தாந்தத்துல ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல அபசூத்ராதிகரணம் அறிகரணம் ஒன்பதாவது அறிகரணம் அது. அந்த அபசூத்ராதிகரணத்துல ஒரு விஷயம் சொல்றேன் சூத்திரக்காரர் என்ன அப்படின்னா இந்த பிரம்ம வித்தியில சூத்ராக்கள்னா அதிகாரம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டுட்டு இவாருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அந்த நிர்ணயம் பண்ணிட்டோம். அதாவது சாமர்த்தியம் கிடையாது, அஸ்தித்வம் இருந்தாலும் சாமர்த்தியம் இல்லை. அஸ்தித்வம் நடக்க எனக்கு கஷ்டப்படுறேன் சம்சாரத்துல, அதை மீறி நான் வந்து மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த ஒரு இது இருக்கும் அஸ்தித்வம்ன்றது அது இருக்கலாம். ஆனால் வேதம் முக்கியம், வேதாத்தியனம் பண்ணாம அந்த சாஸ்திரம் இல்லாமல் உபாசனத்துல இவன் அன்வயிக்க முடியாது. அதனால சூத்ராக்கு இந்த மாதிரி வைதிக விஷயங்கள்ல அதிகாரம் கிடையாது. இத பூர்வீமாசனாலும் ஒத்துருக்கார், உத்தர மீமாசனாலும் வேதாந்தத்திலையும் ஒத்துருக்கோம். அதனால அவளுக்கு கிடையாது அப்படின்னு இருக்கு. அதுக்கு நிருத்தமாக ஏன்னா சூத்திரக்காரர் சாதிச்சிருக்கார் வேத விருத்தம் வேதத்துல அவளுக்கு அதிகாரம் இல்லை அபசூத்ராதிகளையோ பூர்வீமாம்சையில கர்ம அவளை கூட வளர்க்கல அக்னி சம்பந்தமே கூடாது அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. ஆனா பாஞ்சராத்திரத்துல என்ன இருக்கு பிராமணை க்ஷத்ரே வைசியை சூத்ரை சகத லட்சணை அச்சனீயே நித்தியுக்தை சுகர்மசு அப்படின்னு எது என்ன சாத்வதம் தெரியுமா அஸ்தாய அப்படின்னு இருக்கு. இது சங்கர்ஷணேனையாக அதாவது பிராமணர் க்ஷத்ரிய வைஷ்யர் சூத்ரர் இவெல்லாம் கிருத லட்சணை அதாவது சமாசிரயணம் பஞ்சசூத்திரம் அதெல்லாம் பண்ணிண்டு அப்படிப்பட்ட வாழால திருமணம் நாம அர்ச்சிக்கணும் அர்ச்சனை பண்ணணும் அவ திருமணம் சேவிக்கணும் நித்தியமா இருக்கணும் பண்ணிட்டு இருக்கணும் அவன் தன்னுடைய கர்மாக்களை அனுப்பிச்சு சென்று பிரமாணம் சேவிக்கலாம். இது வந்து எப்படின்னா சாத்விகம் விதிமாஸ்தாய சாத்விகம்னாக்க இந்த ஸ்ரீ பஞ்சராத்திரம் தத்துவம் தத்துவகுணத்தோடு கூடின ஸ்ரீ பஞ்சராத்திரம் பகவத் சாஸ்திரம் இந்த பகவத் சாஸ்திரத்தை சென்று ஆராதனம் பண்ணலாம் அப்படின்னா இருக்கே. இப்படி சொன்னாக்கா இது மகாபாரதத்துல இந்த மாதிரி இருக்கு சூத்ராதிகாரம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூத்ராவுக்கும் அதிகாரம் உண்டு இந்த மாதிரி வைத்திய கர்மாலன்னு சொன்னாக்க அது அபசூத்ராதிகரணம் விரோதமாக அபசூத்ராதிகரணத்துல அது கண்டிக்கப்பட்டிருக்கு அவளுக்கு கிடையாது கிடையாதுன்னு சொல்லிருக்கு. அப்படி அதுக்கு விருத்தமாக எப்படி இதை சொல்ல முடியும் இதுவே விரோதமாக
அப்படின்னு அரியன் பிரம்மச்சாரியார் கிட்ட திருப்பதியிலேருந்து நான் வந்து காஞ்சிபுரம் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கிறது எனக்கு நானும் கிருணேஸ்வரன் வஜராக கொடுத்தாரு ரெண்டு பேரும் தமையனாருவேன் இல்லை வேணும் ஒன்றும் இருக்கேன். வந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பாகவதர் அவன்லாம் அந்த விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற பாகவதர் வடகர ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதர் நல்லா பரணதன் உடச்சுண்டு பஞ்சவேட்சம் வச்சுண்டு தாழ்ல பொருத்தனை உட்காந்துருக்கான் பஸ்ல பேசிட்டு இருந்தான். அப்பா கையில பை வச்சிருந்தான் தாழ்வை லவ் ஸ்டோர் பை. நான் கேட்டேன் இந்த பையன் கீழே சொன்னாவே எதுக்கு கையை மடியிலே வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு அந்த பாகவதர் கேட்டேன். அவர் சொன்ன இல்ல பெருமாள் இடம் வந்திருக்கேன் சமைக்கிறான் பெருமாள் இடம் வந்துருக்கேன் அதனால பெருமாள் கீழே வச்சிருந்தேன் பெருமாள் இடம்னாரே தான் அதனால பெருமாளை கீழே இருக்கூடாது நம்ம கால் வைக்கிற இடத்துல பெருமாள் அந்த பைய வச்சிருக்கோம் அதனால மடியில் வச்சிருந்தேன். உடனே நான் என்ன பண்ண என்னுடைய தவணையத்தை கேட்கிறேன் உன மனு பெருமாள் அகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறேன். அவர் காலையில் வந்துட்டு அந்த பாகவதர் சார் அவர் உடனே சொன்னார் பதில் என்ன சொன்ன தெரியுமா சாதாரணமா கிடையாதுதான் ஆனால் பிரம்மாண்ட புராணமா நூல் சொன்னேன் அந்த புராணத்துல நாங்கள்லாம் ஆராதனை பண்ணோம் அதனால நாங்கள் ஆராதனை பண்ணிட்டோம். எங்களுக்கு அருவாசிய கொள்கைகள் தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு பேசி இன்னொரு சச்சிருக்கேன். ஏன்னா சர்வருக்கும் அதிகரிக்கலான வாழையாலே அருள் செய்தான்னு முருகம்பரா தாரத்தில் இருக்கு. மேகங்கள் சமுத்திர தினத்தை வாங்கி சர்வோபஜீவியமாக தண்ணீராக உமிழ்மா போலே அது மாதிரி வேதத்துல இருக்கிற சாரத மாம்சங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஆழ்வார்கள்னா எல்லாரும் அதிகரிக்கிறான பாஷை அகஸ்திய உத்தேஜமான பாஷை அந்த பாஷையெல்லாம் அனுகிரகிச்சிருக்கார். அவர் அவர் சொன்னேன் எனக்கு அலட்சியம் பண்ணிருக்காரு அவர் அவர் எங்கிட்ட சொல்ற இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கு அதனால ஆராதனை பண்றோம் அப்படின்னு பாருங்க புராணத்துல சொன்னதுன்னு அவர் சொல்லிட்டேன். ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலே அவர் சொல்லிருக்காரு அதனால பகவத்சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டு ஆனால் நம்ம சாஸ்திரம் அவர் என்ன பண்ணிட்டா குரு யாசர் சிஷ்யரோ தைமினி இவா ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டா அபசூத்திராதிகளும் ஒரு அகிலனம் பண்ணி வேதாத்தியனத்துல அவளுக்கு அதிகாரமே கிடையாது. வேதாத்தியனத்துல அதிகாரம் இல்லாததுனால இவாளுக்கு உபாசனங்கள்ல அதிகாரம் கிடையாதுன்றாரு. இப்ப இப்படி இவா வந்து பெருமாளை இது பண்ணலாம் அப்படின்லாம் இங்க வந்து பாஞ்சராத்திர ஆகும் சொல்லி அதை எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிட்டுனாக்க நம்ம சூத்திரகாரே விருத்தமா இருக்கு அதனால எப்படி நீங்க ஸ்ரீபாஞ்சராத்திர பிரமாணமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அதனால இந்த மாதிரி சாமியமே சொல்ல முடியாது வேதத்துக்கும் வேதத்துக்கு சமமா இருக்கிறது அது மாதிரி மனுஸ்மதி முதலாளிகள் எல்லாம் இருக்கு அவைகளுக்கும் சமமாக பகவத் சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. சொல்ல முடியாத விஷயத்தை எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களோ அப்படின்னு அவன் ஆக்ஷேபம் பண்றா. அதுக்கு பதில் ஏன்னா போன சூத்திர ஸ்லோகத்துல சொல்லிட்டேன் கிருஷ்ண சூத்திரங்கள்லாம் இருக்கு அதுல கூட தான் சில பேதங்கள்லாம் இருக்கு பரஸ்பரம் பேதமா இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆச்சாரம் தான் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அதன் பேர்ல இப்ப கேள்வி ஏன்னா சூத்திரகாரம் சொன்னதுக்கு திருவுள்ளத்துக்கு விரோதமா இருக்கேன் சூத்திரகார திருவுள்ளத்துக்கு விருத்தமா இருக்கிற விஷயத்த போய் எப்படி நீங்க சாதிக்கலாம் அப்படின்னுட்டு இப்ப கேள்வி கேட்கிறார். அதுக்கு சமாதானம் சொல்லியாகும். அதனால அந்த சமாதானத்தை இப்ப சொல்ற என்ன சொல்ற அப்படின்னாக்க இங்க கூட இந்த யாக்கியவர்த்திய ஸ்மதியில சில சுலோகங்கள்லாம் இருக்கு நமஸ்காரே நமஸ்திரேன பஞ்சயஜான் சமாமையே அப்படின்னு இருக்கு. ஏன்னா எங்க யாக்கியவர்க்க ஸ்மிருதி பகவத்சாஸ்திரம் இல்ல யாக்கியவர்க்க ஸ்மிருதி எல்லாரும் சொல்றது எல்லாரும் ஒத்துண்ட யாக்கியவர்க்க ஸ்மிருதியில இந்த மாதிரி ஒத்துணும் இருக்கு நமஸ்கார மந்திரேன நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்கிருப்யா
நமோ நமஹ தேவேபியஹ நமோ தேவேபியஹ இந்த மாதிரி பதங்கள் நமஹன்னு சொல்லி அதை வச்சிருந்து நாம வந்து தேவதைகளுக்கெல்லாம் பண்ணணும். அஞ்சு ஐக்கியங்கள் தேவயக்கியம் சித்திரைக்கியம் மகிழ்ச்சியம் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லச்ச இந்த நமஸ்கார சப்தத்தை வச்சிருந்து நமஹ அப்படிங்கிற சப்தத்தை வச்சிருந்து நாம வந்து நாம இல்லை இதான் சொல்றாங்க அவன் வந்து இதை பண்ணலாம் பஞ்சலக்கியங்கள்ல அவன் வச்சிக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கு. அது என்னது அப்படின்னாக்க யாஜ்ஞாச்சர் சொன்னது உனக்கும் அது பிரமாணம் எனக்கும் பிரமாணம் உனக்கும் பிரமாணமா எனக்கும் பிரமாணமா இருக்கக்கூடிய இந்த யாஜ்ஞாச்சர் ஸ்மதிய ஒத்துக்க போறியா இல்லையா? நீ பகவத் சாஸ்திரத்துக்கு தோஷிச்சு கொஞ்சம் பகவத் சாஸ்திரத்துல பிரமாண சேவைக்கலான் இருக்கு. இப்போ இந்த இது வைதிக கர்மா வைதிக கர்மான எப்பேற்பட்ட வைதிக கர்மா ஏன்னா இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும். பிரம்மணால் க்ஷத்ரியால் வைஷ்யா அதுல க்ஷத்ரியால் வைஷ்யான்றது இப்ப போயிடுச்சு அதனால பிராமணாளுக்கு உண்டிதான் அதிகாரம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வேதமே பிராமணால் வழிதான் சொல்லுவோம் அந்த கர்மாக்கள் எல்லாம் பிராமணால் வழிதான் அதிகரிக்கலாம். ஆனால் இங்கேயோ இந்த யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதியிலையோ இதை மாதிரி சொல்றது என்னை பார்த்து நீ கேட்ட யோசிக்கணும். இப்ப யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதியை பார்த்து நீ என்ன சொல்ல போற அதுக்கு சமாதானம் என்ன பண்ண போறேன் அதனால உன்னால சொல்ல முடியாது. காரணம் என்ன யாஜ்ஞவல்க்கிய பரம பிரமாணிக்கார் அவர் சொல்றார் நமஸ்கார மந்திரேன பஞ்சயஜ்ஞான் சமாப்பதே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப பஞ்சயஜ்ஞங்கள் அவர்களுக்கும் உண்டு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சித்தாந்தம் இதான் அவளுடைய வந்த தர்மம் அவசிரம தர்மம் எல்லாத்தையும் சொன்னோம். விஷயம் நாமளே நமக்கு கஷ்டம் இருக்கு மாதிரி சன்னியாசம் இதுல மனசாசனோட தொழில் யாரும் பண்றதில்லை மனத்துல வேப்பாண்ட திரேணியோட போலாம் திரேணியை விட்டுட்டும் போலாம் ஆனா நம்ம தான் எதுவும் பண்றதில்லை. அதனால மூணு ஆசிரம் இருக்கு பிரபஞ்சவி சிங்காதானம் பண்ணிட்டு சிங்காதானம் பிறகு ஆச்சாரியாட்டுக்கும் அடுத்தது அத அவன் சிங்காதானம் பண்ண முடியும் ஆசிரமத்தில் எப்படி கிரகணியோட சேர்ந்து யாகாதிகளை பண்ணணும் கன்னியாதானம் பண்ணி கன்னியான ஆணும் ஒண்ணே அவ ரெண்டு பேருக்கும் விஷயம் அழைச்சிடுவா அழைச்சிட்டு ஒண்ணே வசந்த கசூர ரெண்டு பேரும் ஆதாரம் பண்ணிக்கணும். ஆதாரம் ஒண்ணு என்ன அக்னிய சம்பாதிச்சிடும் வைதிக அக்னியும் சம்பாதிச்சிடும் அதுக்கு பிரக்கிரியைகள் எல்லாம் இருக்கு அதை பண்ணிட்டாங்கனாக்க யாகங்கள் எல்லாம் பண்றதுக்கு இந்த கிரகஸ்தன் சித்தமாயிடுவோம். கிரகணி இருக்கணும் கிரகணி பக்கத்துல இருந்தாதான் இவன் அதை பண்ண முடியும் மாதிரி பண்ணணும் இந்த கிரமம் இருக்கு. இப்போ இதை பிரம்மச்சாரி பண்ண முடியாது பிராமணன் வந்து யாகம் பண்ணலான்னு ஏன் பிரம்மச்சாரி பண்ண கூடாதுன்னு கேள்வி வரும் ஆனா பிரம்மச்சாரிக்கு இது கிடையாது அவனுக்கு சமாதானம் அப்படின்னா லௌகிக அக்னி. ஆனால் கிரகஸ்தனம் இந்த மாதிரி ஆதாரம் பண்ணிட்டு தசபூர்ண மாச இஷ்டி அக்னிஹோத்திர ஹோமம் சோமயாகம் இவையெல்லாம் பண்ணிட்டு அந்த பணப்பிரஸ்தானம் கிரகணி வந்து ஆனால் அது இல்லை ஆனா வந்து சன்னியாசம் எடுத்துக்கோங்க அவன் அக்னி வராது அக்னி வைக்கவே அனுப்பக்கூடாது. ஒரு வாட்டி என்னச்சு மாதிரியான அந்த மகன் கிட்ட ஒரு கனடா அமெரிக்கால இருக்கு என்ன வைக்காவோ அவனுக்காவோ தெரியாது நாடு இருக்கும் அங்கேருந்து ஒருத்தன் வந்து நிறைய பேட்டி கேட்டான் அப்படி ஒரு கேள்வி கேட்டான் நீங்கள்லாம் சன்னியாசிகளா இருக்கு உங்களுக்குலாம் அக்னி சம்பந்தம் சமாசனே நீங்கள்லாம் அப்படின்னு அவன் தச்சு சமாசனம் பண்ண கிடையாது கூடாது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனா அக்னி சம்பந்தமே எங்களுக்கு கிடையாது அதனால சன்னியாசிகள் பண்ணக்கூடாது உடனே. ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே அப்பதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஏன் பண்ணேன்னு வச்சுக்கோ நான் சமஸ்தத்தை வச்சு பண்ணுவேன்
எங்களுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியாலாம் சமாசனத்தை பண்ணிட்டார். அதனால நான் வந்து சமாசனம் பண்ணேன். இந்த வாக்கியத்தை எடுத்துக்கோங்க, என்ன அழகான வாக்கியம். ஏன்னா ஆண்டவனுக்கு அவருடைய திருத்தோ குணங்கள் சந்தோஷத்தார், தன்னுடைய திருத்தோ குணம் தான் சமாசனம் பண்ணிட்டாரு. இப்ப நான் எங்க தோப்பனா எங்க எங்க பெரிய நான் சார், எங்க பெரிய தாத்தா, எங்க தாத்தா சார் சொன்னேன், சொல்லுங்க அந்த மகன் கிட்டதான் அழகு சமாசனம். நம்ம பிரியவாள் என்ன பண்ணாங்க, அவ பரம்பரையா எல்லாருமே சுயமாச்சாரியா, சுயமாச்சாரியால வந்து அவளே சமாஷம் பரமியா சமுத்திரம் யோகிகள்ட்டு பண்ணிப்பான் சன்னியாசிகள்ட்டு. என்ன அவள் எல்லாம் உத்தமாசிரியா இருக்கா, அவள்லாம் இந்த லௌகிக விஷயமே கிடையாது. அதனால அவற்ற பண்ணிப்பான். அதனால என்ன, இப்போ ஒரு சன்னியாசி சொன்னாங்க கிடையாது. இத வந்து அதே சொல்லல, ஆண்டவன் சொன்ன நான் சொன்னேன்னா எனக்கோ இருக்கிறவாள்னா இருக்க நடுவார். அது அப்போ ஒரு விஷயம் என்ன சொன்னேன் ஆண்டவன், அது கூட நாங்க அக்னியை சொல்றதில்லை, ஒரு கிரகஸ்தர ஹோமம் பண்ற ஆசிரமத்துக்கு வந்தா கிட்டுமா ஒண்ணுமே விஷமத்தையும் யாராவது ஹோமம் பண்ணிடுவான். ஹோமம் பண்ண உடனே அவன் அந்த சங்கடிக்கிற வரைக்கும் அதை நல்லா சூடு பண்ணி ஆண்டவர்கிட்ட கொடுப்பான். கொடுத்த உடனே அவர் அந்த முதிரையே பதிப்பார், தப்பு சம்ஸ்காரம் என்ன பண்ணுவார். அதனால இந்த மாதிரி ஒரு பிரக்கிரியை செஞ்சிருக்கார். அதனால பாருங்க, ஒரே பிராமணன், ஒரே வர்ணம் பிராமணம், அந்த பிராமண வர்ணத்திலேயே பிரம்மச்சாரிக்கு வைதிகம் கிடையாது, சன்னியாசி அக்னியே கிடையாது, கிரகஸ்தருக்கும் வானப்பிரஸ்தனத்துக்கும் தான் வைதிக அக்னி இருக்கு. அப்படியே பிரக்கிரியை வச்சுட்டோம். ஏன்னா தத்துவம் சொல்லிருக்காரு பாஷகாரன் நிறைய உதாரிக்கிறார், பிரயோதர்மஸ்கந்தா அப்படின்னு ஒரு சாந்தோக்கியம் நடந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து உதாரிச்சிருக்க பாஷகாரன் மூணாம் அத்தியாயத்தில் அப்போ வரும் அதெல்லாம் பார்க்கும். அதனால அந்த மாதிரியாக இருக்கு. அதனால ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் அந்த ஆசிரமத்துக்குரிய வர்ணம் இருக்கு. அந்த வர்ணம் வர்ணம் பிராமணத்திலே சொல்றாங்க, இவா வாழ்க்கு அவாவாளுக்கு தகுந்த மாதிரி சில தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தர்மத்தினாலதான் அந்த தர்மத்தை வச்சிருந்துதான் அவ ஆரோக்கிக்கிறார். அப்படி இருக்கு, இதுல என்ன வேத விரோதம் வந்தது? அவா தர்மம் தான், அவா தர்மம் என்ன, அவாளுக்கு தர்மசாஸ்திரம். இப்ப எல்லாமே எல்லாரையும் விட்டுட்டோம், எல்லாமே எல்லாத்தையும் விட்டுருக்கோம். ஆனா இந்த பொதுவா நம்ம சொல்றது எப்படி, சூத்திரங்கள் சொல்றது எந்த கிரமம், அதனால அவளுக்கு அது இருக்கு. நமஸ்கார மந்திரத்தை வச்சுட்டு பஞ்ச யஜ்யம் காப்பிடு பட்சிகார சொல்லச்ச பஞ்ச மகாயஜ்யாத்தியா அப்படிங்கிற யதாசக்தி பஞ்ச மகாயஜ்யாத்தியானம் பண்ணணும். கூட அது உண்டு ஜாக்கியவாக்கியர் சொல்ற, நம்ம ரெண்டு பேருமே ஒத்துண்ட ஒரு ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதியில இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியே இன்னொரு வாக்கியம் அவரே அந்த ஜாக்கியவாக்கியே சொல்றதுன்னு சொல்ற, அதுக்கெல்லாம் நீங்க என்ன அர்த்தம் சொல்ல போறீங்கோ, அந்த அந்த இதர வச்சன வந்து ஜாக்கியவாக்கியர் ஆபஸ்தம்பம் சொல்றேன். என்ன சொன்ன அப்படின்னாக்கா ஹவிஷ்கிருது அப்படின்றது, பொதுவா ஹவிஷ்கிருதுன்னா அங்க யாகத்துல வரும் எஜமான என்ன பண்ணணும், யாகம் அனுஷ்டிக்கிறவன் ஹவிஷ்கிருதை தான் ஆம்பியார் கும்பணும், என்னுடைய கிரகிணிங்க, ஏன்னா அவதான் ஹவிஷம் பண்ணணும், அதனால அவளை ஹவிஷ்கிருதுன்னு பேரு. அவளை பார்த்து ஹவிஷ்கிருதையே அப்படின்னு கூப்பிடணும், இங்க வந்துடும் அப்படின்னு கூப்பிடணும். அந்த கூப்பிடத்த அவஸ்தம்பர் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் அவிஷன்னு என்ன அர்த்தம், யாகத்துக்குரிய என்னுடைய வதை. அதுல யாக்கியவர்க்க சொல்லச்ச இவாங்க சூத்ரா அவளு கூட அவிஷ்கன் பதம் பிரயோகம் பண்ணிருக்கேன். பகவான் அவஸ்தம்பர் அவஸ்தம்பர் என்ன பண்ணாருனாக்கா அவிஷ்கிருதேஹி அப்படின்னு பிராமணன் சொல்லணும், க்ஷத்ரியன் அவிஷ்கிருத் ஆகஹி அப்படின்னு சொல்லணும். அத மாதிரி வைஷ்யன்
அவிழ்க்கு பாத்திரவே அப்படின்னு சொல்லணும். அதே சூதரன் எப்படி சொல்லணும்னா அவிழ்க்கிறது ஆதாவ, இது அபுத்தம் பண்ணிருக்கு. அவிழ்க்கிறது என்ன? அபிஷேகினாலே யாகத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய திரவியம், அது வைதிகமான பிரக்கிரியா. அதை பண்றது யாரு அப்படின்னா எதவானுடைய அம்மையா பண்றா, கிருஹிணி. அவ பண்ணினான்னாக்கா அவளை கூப்பிடணும், அவிஷ்ட தேகி அப்படின்னு வாங்க. அதுல பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன், வான் நாலு பேருக்கும் அது சொல்றாரு. நாலு பேருக்கும் அந்த வாக்கியத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அவஸ்தமன் சொல்றாரு. அவ அவஸ்தமன் சொன்னேன் என்ன அர்த்தம்? அவர் வைதிகரா இல்லையா? அவஸ்தமன் நீங்களும் அத்வைதிகளும் அவஸ்தம் பிரவர்த்திக்கிறார். அது மாதிரி நம்மளும் ஒத்துக்கிறோம், மாத்மான ஒத்துக்கிறார், எல்லாருமே ஒத்துக்கிறார். இது இந்த அவிஷ்கிருத்த சப்தம் கொஞ்சம் பரம வைதிக பதம், வேதத்தில் சொல்லப்பட்ட பதம். அது அனைத்து வர்ணங்களுக்கும் சமமானது, அனைத்து வர்ணங்களுக்கும் சமமானது. அதை போய் நீங்க வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப ஆபத்தம் சொல்லிட்டு வேண்டியோ அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்? இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, பகுயாஜினோ அகாராத்து சூத்ர வர்ஜம் ஆகாராது. பகுயாஜினா ஆகாராது சூத்ரம், இது ஆபத்தம் படையே சொல்றாரு. பகுயாஜின்ட்டு வந்து யாஜ்யம் வைக்கணும் பிரயோகம் பண்ற. பகுயாஜின்னு அர்த்தம் பல யாகங்களை அனுப்பிச்சுவாள் அப்படின்னு அர்த்தம். பல யாகங்களை அனுப்பிச்சு பல யாகங்கள் அனுப்பிச்சு நல்லா இருக்கானோ அதுல சூத்திரனும் உண்மை அப்படின்னு அவசரம் சொல்ற இவரும் சொல்ற. சரி, அக்னி எடுத்துன்னு வருது, எங்கே எடுத்துன்னு வரணும்? பல யாகங்களை அனுப்பிச்சுவாகிட்டேன்னு எடுத்துன்னு வரணும். பல யாகங்களை அனுப்பிச்சுவா பிராமண சத்திரிய வயசு சூத்திரான் இருக்கு. அப்போ ஆனா சூத்திரநாத்துல ஒண்டி எடுத்துட கூடாது, சூதரனுடைய கிரகத்திலிருந்து அந்த அக்னி எத்தனை வரக்கூடாது. அவன் பகு யாதியா இருந்தாலும் பல யாகங்கள் அனுப்பிச்சிருந்தாலும் எத்தனை வரக்கூடாதுன்னு இருக்கு. அதனால அவளுடைய அக்னியை வந்து எத்தனை வரக்கூடாது. மற்றபடி வேற யார் தர்க்கம் பண்ணணும் அப்படின்னாக்கா நீதி மூணு பேர், அதுலையும் பிராமணனுடைய அக்னி சேஷம், அது எடுத்துக்கலாம். இது வந்து சூத்திரகாரன் சொல்லிட்டார். ஆபஸ்தம்பரே இதை சொல்லிட்டேன். ஆபஸ்தம்பரே சொன்னதுனால இத வந்து எப்படி பண்ணணும்? ஆபஸ்தம்பரே சொன்னதுனால அந்த சூத்ராலும் பகுயாகிக்கள் அப்படிங்கிறது ஒத்துண்டுதான் ஆகணும். அது நீ ஒத்துக்கலையா இல்லையா? நீ ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டேன்னாக்கா எங்களுக்கு தோஷம் இல்லை. ஆபஸ்தம்பரம் சொல்லிட்டேன், ஆபஸ் சொன்ன அது அப்படியே எடுத்துட்டுதான் ஆகணும். ஆனா பகுயாஜித்துவம் வாழ்க்கைக்கே பகுயாஜித்துவம் இருக்கிறதுனால அந்த அதுக்கு வைதிகமான பிரக்கிரியை. இப்ப அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதை ஒத்துட்டுதான் ஆகணும். ஒத்துக்கிற என்ன உங்க சித்தாந்தம் நிறுத்தமா போயிடும். ஏன்னா ஆபஸ்தம்பரையே ஒத்துக்க மாட்டேங்கிறாக்கா அதுக்கப்புறம் யாரு யாரு சரியா இருக்கும் அப்படின்னு கேள்வி வந்துருவேன். அதனால இந்த மாதிரி அவ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆகவே அவாவாளுடைய வர்ண தர்மம் அந்த தர்மத்தை அனுசரிச்சு இந்த மாதிரி வைதிக கர்மாக்களை பண்ணலாம். அது பண்ணாக்க அது தோஷம் இல்லை, அது தோஷமே இல்லை. அதனால அந்த விஷயத்துல நீ கேள்வி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத இங்க சாய்க்கிறாரு. அதனால இது ஒரு சமாதான நாள். அதனால இவன் வந்து என்ன கேட்ட, வைதிக கர்மாக்கள்லாம் பிராமண சத்திர ரிஷியாலும் தானே அவளுக்கு வராதே அபிசூத்ராகின விரோதமாச்சு அப்படின்னாக்கா ஜனசர் சொன்னதுக்கு விரோதமாக இவன் எப்படி சொன்னா? இவன் அது சொன்னது தப்பாச்சு. ஆனா இருக்கு பிரமாணம், பிரமாணம் இருக்கிறதுனால அதை ஒத்துட்டு தானே ஆகணும். ஒத்துக்க மாட்டேன்னு எப்படி நீ சொல்லலாம்? அதனால அதுவும் தோஷம் இல்லை. ஆகவே நீ எப்படி இருக்க அப்படின்னு அக்கடா சில விஷயங்கள்
சில அம்சங்கள் வேதத்தில் சொல்ல சொல்லப்பட்டு சமாதானம் செய்கிறார். அம்சதாக சில அம்சங்கள்ல அவளுக்கு அதிகாரம் உண்டு. நியமாம்சகாரம் வச்சுக்கிறார், அவனே பார்த்திருப்போம். ரதகாரகா வருஷாசு ரதகாரகா அக்னின் ஆததீத அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. ரதகாரனுக்கு வந்து ரதகாரன் என்னது ஒரு ஜாதி, குஹன் சொல்றோமோ இல்லையோ, குஹன்னா என்ன ஜாதி, வேடு வச்சாது அந்த மாதிரி ஜாதி. அவாருக்கெல்லாம் இதுல உண்டா இல்லையா? அவன் நிஷாதஸ்தபதி, நிஷாதஸ்தபதி ஏதேனும் நிஷாதஸ்தபதி யாதையே அப்படின்னு வாக்கியம். அவன் நிஷாதஸ்தபதின்றது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டு நிமாம்சகர், அங்க வந்து பிராமணனோ சத்திரனோ வைஷ்ணவனோ கிடையாது, அந்த நிஷாதஸ்தபதி ஒரு ஜாதி இருக்கு, அது நிகிருஷ்ட ஜாதி தான், அவளை கொண்டும் யாகம் பண்ணணும். என்ன வேதம் சொல்றது, வேதம் சொல்ல தடுக்கிறதுக்கு நாம யாரு அப்படின்னு கேட்கிறார் தேவி. அதனால அதை கொண்டுதான் இதை பண்ணிக்கிறோம், அதை கொண்டுதான் பண்ணிக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்றதுல ஏற்று, அதனால சில விஷயங்கள் வைதிகாலுக்கு சொல்லப்படும், பல விஷயங்கள் வைதிகால அதிகாரிகள். ஆனால் இவா இருக்காள் அவனுக்கெல்லாம் சில விஷயங்கள் அதிகாரம் அது வேதம் சொன்னது, அத மாதிரி இதெல்லாம் ஏற்றுக்கணும். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல இந்த மாதிரி இதனாலுக்கும் ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க விரோதம் இல்லை. ஏன்னா அவனுக்கு உணவு தூரம் பண்ணலாமோ உணவு தூரம் தான் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கும் பக்தி விளையாதுன்னா அவனுக்கும் பக்தி இருக்கு. சரணாதி பண்ணணும், சரணாதி வேதத்துல தான் இருக்குன்னா எல்லாரும் பண்ணாலும் தோசிட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால வைதிகமான பிரக்கிரியை அது அவனுக்கும் உண்டு சிலது சொல்றது, அதான் அம்சம், சில அம்சங்கள் இல்லை, அதுவும் அவளுக்கேத்த தர்மம், அத வச்சுன்னா அதிகாரம் இருக்குன்னு சொல்றோம். அதனால நீ வைதிக அந்த ஆபஸ்தம்ப வச்சனம் யாஜ்யவாழ்க்கை வச்சனம் அதுக்கெல்லாம் அதான் சமாதானம் சொல்லணும்வா. சில அம்சத்துல தான் அதிகாரம், எல்லாத்துலையும் கிடையாது. இப்போ நமக்கே உண்டு, இவ வந்து பாருங்க, ஒருத்தருக்கு சுதந்திரமான ராஜ்யம் உண்டு, அப்போ நிறைய யாகம் இருக்கு. ஒரு யாகம் சொல்றது ஒரு வாக்கியம், ராஜா ராஜசூயின்னு பாராஜகம் இது, ராஜசூயாது யார் பண்ணலாம்னு கத்திரியன் பண்ணலாம், பிராமணம் பண்ணார், அதெல்லாம் கிடையாது. நான் அத்தியனம் பண்ணுவேன், எனக்கு அது ஒண்ணு நம்ம கேட்க முடியாது. என்னது அவாளுக்கு வேண்டிதான் அதிகாரம், பிராமணால் பண்ணி வைக்கலாம் ஆனால் தனக்கு பண்ணி கூடாதவர் அந்த ராஜசூயாக. காரணம் அங்க விதிச்சிருச்சு கத்திரியாளர்களுக்கு அதிகாரம், இதர அடுக்க அதிகாரம் கிடையாது, பிராமணனுக்கோ வைசியனுக்கோ அதிகாரம் கிடையாது. ஆனால் வாஜபேயின்னு சுவராஜ்யம் எதுன்னு இருக்கு, அங்க வாஜபேய யாகம் பண்ணாக்கா சுவராஜ்யம் கிடைக்கும். அதுல க்ஷத்ரியால் பிராமணால் எதுவும் சொல்லறேன், அதனால இந்த மூணு பேருக்கும் அது அதிகாரம், மூணு பேருக்கு அதிகாரம். இப்படி நமக்குள்ளேயே நியமங்கள் இருக்கு, அதனால சில விஷயங்கள்ல இதரால் கூட சூத்திராள் கூட அதிகாரம் உண்டு ஒண்ணு நீ ஒத்துக்கணும். ஏன்னா அவிஷ்கதேகி அவிஷ்கதாதா அப்படின்னா பஜனை வர்க்கே அவசம் பேர சொல்லிருக்காரு, அதனால அம்சத்துல பிரமாணியம் இருக்கு, அம்சத்துல பிரமாணியம் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த பஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்திலையும் அம்சத்துல பிரமாணியம் இருக்கு அப்படின்னுட்டு இதை ஒண்ணு சொல்லி முடிச்ச. இன்னொன்னு ஒண்ணு கேட்கிறாவா, தக்ஷஸ்மிருதினு ஒண்ணு இருக்கு. இந்த தக்ஷஸ்மிருதியில வந்து ஒரு நாள எட்டு விதமா பிரிக்கிறார், கர்த்தாக பிராதகாலம் சங்கம காலம் மத்தியான காலம் அபராண காலம் சாயாந்த காலம் நம்ம அஞ்சு பிரிச்சிருக்கோம். இதான் பஞ்சகால பிராயணம் சொல்லும் அப்படி எப்படி சொல்றது இந்த பாஞ்சலம். ஆனால் இது எல்லாருமே ஒத்துக்கிறது தான், எல்லாருமே ஒத்துக்கிறது. ஆனால் தக்ஷம் என்ன பண்ணாருனாக்கா எட்டு விதமா பிரிச்சாரு, எட்டு விதமா, அதாவது அஷ்டமே லோக யாத்திரம் சந்தியாந்தியாகாலத்துக்கு அப்புறம் லோக யாத்திரை
हमारे रात्रि प्रदोषम पश्चिम प्रदोषम पश्चिम प्रदोष वर्द इन रूम प्रदा वेदाभ्यास ब्रह्म भूयाय कर्तते नमक मोक्ष எட்டு விதமான தக்ஷ ஸ்ருதி சொல்றது எட்டா பிரிச்சது அப்படின்னு. ஆனால் இப்போ பஞ்சகால பிரக்கிரியை சொல்லிட்டாக்கா எட்டு காலம் எப்படி வரும், எட்டு விதமா எப்படி வரும், தக்ஷ ஸ்ருதி விரோதமா இருக்கு. சுவாமி கேக்குற உத்தம சுவாமி ஏன் நமக்கு விரோதம் ஆவாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவ சொல்றது சில பிராமணிக அதனால எட்டு விதமா சொல்றது அஞ்சு விதமா சொல்றது அப்படிங்கறதுல தோழம் இல்லை. ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி அஞ்சு விதமா விவாகம் பண்ணா கூட சரியா இருக்கும். ஏன்னா பொதுவா பாருங்க நம்ம சித்தாந்தத்துல பாஷைக்காரர் சொல்றது தேசிய நியாயத்தினர் பாக்கிறார் என்னன்னா அதிகம் பிரம்மே ஏகமே தத்துவம் அப்படிங்கிற எல்லாத்தோடையும் சேர்ந்த பிரம்மம் ஒரு தத்துவம் தான் சொன்னார். அப்புறம் சேதனம் அச்சேதனம் ரெண்டு தத்துவம் இல்லை, சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மூணு தத்துவம் அப்படின்னார். இந்த மாதிரி அர்த்த பஞ்சகம் இப்படி இப்படி பரிசியா போயிட்டே இருக்கு. நம்ம நினைச்சோம்னாக்க பிரதமர் 25 தத்துவம், 26 தத்துவம், 27 தத்துவம் அப்படின்னு தத்துவங்களை பிரிச்சுட்டே போறோம். இப்ப தேசியம் ஒரு தத்துவம் சொன்னார், ரெண்டு தத்துவம் சொன்ன பரஸ்பரம் விருத்தமாது எந்த ஸ்மிருதிகள் சொல்றதோ ஸ்ருதிகள் சொல்றதோ எல்லாத்துக்கும் விருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அப்படி இல்லை அனைத்தும் பிரம்மத்திலேயே அடங்கிடுத்து அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரே தத்துவமா இருக்கு. அல்லது பிரம்மத்தையும் ஜீவனையும் சேதனம் ஒரு தத்துவம், அச்சேதனம் இன்னொரு தத்துவம், ரெண்டு தத்துவம் ஆயிடுச்சு. அல்லது பிரம்மன்றது தனி, ஜீவன்றது தனி, அச்சேதனமான பிரகிருதின்றது தனி, அப்ப மூணு சொத்தம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சுட்டே போனோம்னா எல்லாம் இதெல்லாம் என்ன அவாந்திர பேதம். அவாந்திர பேதம் தான் இருக்கு. அவாந்திர பேதத்தை போய் நாம எதுக்கு தடுக்கணும், அவாந்திர பேதம் எட்டா சொல்லு, பன்னெண்டா சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஒவ்வொன்றுத்தையும் சேர்த்து விடணும், ஒவ்வொன்றுலையும் சேர்த்து விடணும். பஞ்சகால பிரக்கிரியை, அந்த பஞ்சகால பிரக்கிரியில இந்த இந்த காலத்துல இது இது பண்ணணும்னு சொல்றோம். அப்ப அவன் என்ன கேட்டான்னாக்கா தக்ஷர் எட்டு காலமா சொன்னே, எட்டு காலத்துல இருக்கிறத எப்படி நீ இதை சேர்ப்ப, நீ எப்படி சேர்ப்ப, அஞ்சு காலத்துல பொங்கி போயிடுவேன், மீதி மூணு காலத்துல சொன்னதை எப்படி பண்றது. அதுலயே சேரு, இவன் என்ன சொன்னா அத்தியனம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், அல்லது வேதத்தை அபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த ராத்திரி காலத்துல சமயத்துல. அத என்ன சொல்றோம், சுவாத்தியாய காலத்துல சேர்த்துடும், சுவாத்தியாய காலத்துல சேர்த்துக்கணும்னாக்கா இப்ப என்னாச்சு அந்த ரெண்டு காலம் இடம் வந்துச்சு. இத மாதிரி ஒரு காலத்து ஒண்ணுத்துக்குமே இணைச்சு விட்டுடும், இணைச்சு விட்டுட்டா வினோதம் இல்லையே. அதனால தக்ஷஸ்மிருதியில தக்ஷர் சொன்ன எட்டு காலம், பாந்திராத்திரமும் அஞ்சு காலத்துல சொன்னது, இதெல்லாம் நம்ம அதீனம்தான். நான் ஸ்கூல்ல படிக்கிறது ஒரு பீரியட்ன்றது 45 நிமிஷம், ஆனா இப்ப காலேஜ்ல ஒரு பீரியட்ன்றது 1 hour, ஒரு மணி நேரம் சொல்லணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ அன்னைக்கு 45 நிமிடம் தான் சொன்னா, இப்போ 1 hour எப்படி அப்படின்னு கேள்வி வரும். ஏதாவது எத்தனையோ இதுல எல்லாம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவோம், ஒண்ணு இல்லை அப்ப 3/4 hour, இப்போ 1 hour, ஒரு மணி நேரம் குறைஞ்சி போயிடும். ஆனா அதுக்குள்ளேயே நீ எல்லாம் படிச்சு சொல்லணும்னு சொல்ல முடியும், எல்லாம் அதுலயே அடைக்கிறதே. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன விரோதம், விரோதம்ன்றதே கிடையாது, காலவேதமும் எதுவும் கிடையாது. அவன் என்ன கேட்டா, அப்ப தக்ஷஸ்மிருதியில சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி பண்ண முடியும் அஞ்சு காலத்துலன்னு கேட்டான். அதுக்கு அழகா சுவாமி கேட்கிற, அப்படி பார்த்தியானாக்க இப்ப நித்தியபடி நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம், நித்தியபடி அனுஷ்டானம்
उत्सव नाल विषय अक्षर
அது வந்துடுதே. அப்ப என்ன ஆகுது, பெருமான சொன்ன இடத்தெல்லாம் பிராட்டின்னு சொல்லப்பட்டுதான் ஆயிடுச்சு. அதனால அந்த அம் அப்படின்னு சொன்னதுனாலேயே எல்லாம் வந்துச்சு. அதனால திருவஷ்டாட்சரமும் அவனுக்கு கிடைச்சு கொடுத்து அதை அவன் ஜபிக்கலாம். நம்மளால இன்னும் ஜபிக்க மாட்டேன்றான். பிள்ளைகள் கூட கர்த்தால வேலையில சீதா மாட்டு அவனுடைய சீகாவை வாங்கி பிடிச்சிட்டு பெருமானுக்கு வடக்கே வச்சுட்டு அப்புறம் பத்து பத்து அல்லது 28 108 1008 இந்த டைம் கிடைக்கிறது அவெல்லாம் அந்த அஷ்டாட்சரங்கள ஜபிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அவன் அவனுக்கு ஏத்த மாதிரிதான் உபேசிக்கிறோம். ஒரு பிராமணனா இருந்தான்னாக்க அத புருஷனா இருக்கிற பட்சத்துல அவனுக்கு பிரணவத்தோட, இதனாளுக்கு அப்படி இல்லை, ஸ்திரீகளுக்கு அம்னமாராயணாய் அவன் இதனாளுக்கும் அது வேண்டாம். இந்த மாதிரி ஸ்ரீபாந்தராத்திரத்திலையும் இந்த மாதிரி அதிகாரம் உண்டு. அதனால துரோகம் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. முதல்ல நீங்க ஒத்துண்டத பாருங்கோ, அதன் பிறகுதான் நாங்க சொல்றத நீங்க கேட்கலாம் கேள்வி அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால கேட்கிற. மன்யந்தே பஞ்சயஜ்ஞாஹ முனிபிரபி நமஸ்கார மந்திரேன சூத்ரே தத்ராதீதம் ஹவிஷ்கிருது பிரபதி பதமியாபி அம்சதோத்யாதிகார யோஜ்யா தக்ஷோக்த கால கிரமகதிஹி அபிகத்யாதிபேதே ததுஸ்தே கிராஹ்யம் பஸ்விஷ்டி சோம திருபதிபதகிதம் சித்திதத்தங்கடைய. அவளுக்கு கூட உண்டு. சூத்ரே நமஸ்கார மந்திரேன பஞ்சயஜ்ஞாக முனிபிரபி மரியந்தே. சூத்திரங்கிட்ட பஞ்சயஜ்ஞங்கள் நமஸ்கார மந்திரத்தை சென்று அவள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னுட்டு முனிகள் யாரு யாக்கியம் அளிக்கிறார்கள். முதலான ரிஷிகள்லாம் தன்னுடைய ஸ்மிருதிகள்ல மரியாதை ஸ்மரிக்கப்படுகிறது சொல்லப்படுறது. அவள் தான் சொல்றா, முனிகளால் சொல்லப்படுகிறது. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே? எங்களை மாதிரி கேட்டது இல்லையோ அவசரத்தில் விரோதம்ட்டு. அப்ப முனிகள் சொல்லிருக்காள் ரிஷிகள்லாம். அப்ப யாக்கியம் யாத்திரை சொன்னது விரோதமா? அவள் சொல்றதான் ஆயிடும். அதே மாதிரி சத்ராதீதம் ஆவிஷ்கிறது சிவபதி பதனைய அங்கேயே ஆபஸ்தபர் சொல்லிடத்துல யாக்கியவர்கள் சொல்லிடத்துல அபிஷ்கிருதுன்னு ஒரு பதம் இருக்கு. அபிஹி அப்படிங்கிறது எது அப்படின்னாக்க யாகத்துல தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டிய அபிஷ். அந்த அந்த அபிஷம் வந்து பண்றவன் யாருனாக்க இந்த எஜமானுடைய கிருஹிணி அவ பண்றா. அவ பண்ணச்ச கூப்பிடணும் அபிஷ்கிருதே ஹி அப்படின்னு கூப்பிடணும். அந்த பதம் கூட அதீதம் பத்திர இங்க யாக்கியவர்க்க ஸ்மதிகள்ல அதே மாதிரி ஆபஸ்தம்பர் சொன்ன ஸ்மதிகள்ல எல்லாத்துலயும் அதீதம் என்னென்ன அபிஷ்கிருது அபிஷ்கிருதேஹி அபிஷ்கிருத் அகாஹி இப்படின்னா ஒவ்வொரு வர்ணமும் இப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அத மாதிரி திருபதி முதலான பதம் அந்த பதங்கள்லாம் எப்படி நீ சொல்லுவியோ அம்சத்துல அதிகாரம்னு எப்படி சொல்லுவியோ அந்த மாதிரி இங்கேயும் அம்சத்துல அதிகாரம். அம்சதோ அத்திய அதிகார என்ன இருக்கும் இந்த பகவத் சாஸ்திரத்தில் பகவத் சாஸ்திரத்திலும் அம்சத அதிகாரம் இருக்கு இதனாலுக்கு. அதே மாதிரி லட்சோத்தகால பிரக்கிரிய அஷ்டதா விபக்தமாச்சு அதெல்லாம் என்ன அதுக்குலாம் கதி என்ன நீங்களாம் பஞ்சகாலம்னால சொல்லிக்கணும் ரெண்டு காலம் ஆச்சுன்னு கேட்டா லட்சோத்த கால கிரமகதி அபிகத்யாதி பேரே யோஜ்யா அபிகத்யாதி பேரே தகுத்தே தகுத்தேன்னு இந்த பகவத் சாஸ்திரத்தே அபிகத்யாதி பேரே அபிகமனம் உபாதானம் வித்யா சுவாத்தியாசம் யோகம் இந்த அஞ்சுல இந்த லட்சோத்த கால கிரமகதி லட்சம் சொன்ன இந்த எட்டு காலம் சொன்னேன் அதை இதை சேர்த்துருப்போம் யோஜ்யா இதை சேர்த்துக்கணும் சேர்க்கப்படணும். இந்த பஞ்சகால பிரக்கிரியில அஞ்சு காலம் கொஞ்சம் இந்த அதிகமனம் இதெல்லாம் எங்க எங்க எது எது சேரமோ அது எது அங்கங்க சேர்க்கணும்.
அப்படி சேர்ந்துட்டாக்கா விரோதமே இல்லையே. அது மட்டும் இல்ல 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 பஞ்சகால பிரக்கிரியை பண்ணச்ச வந்து அவன் தட்சம் சொன்ன அனுஷ்டானம் எல்லாம் விட்டு கொடுத்தனா என்ன பண்றது, எட்டு காலத்துல எப்படி பண்றது? அதுக்கு பதில் சாமர்த்தியம் பண்ணணும். பசு கிராஹியம், எப்படி கிராஹியம்? பசு இஷ்டி சோம பிரபதி வந்து பசுன்னு அக்னிசோமிய பசு ஆகும். நிறைய பசுபந்தேஷ்டிலாம் பண்ணுவார். அந்த மாதிரி இஷ்டி பசு இஷ்டி அமாரி தர்சபூர்ணமாக இஷ்டி சோமயாகம் இவை அக்னிஹோத்திரம் இவைகள்லாம் நித்தியோடு பண்ணிட்டே இருக்கணும். அல்லது அந்தந்த காலத்துல பண்ணணும். தர்சனம்னா என்ன? அமாவாசை. அமாவாசை பண்ண வேண்டியது. அமாரி பௌர்ணமி அப்ப பூர்ணமாசி ஆகும், அப்ப பண்ணணும். இந்த அந்தந்த காலத்துல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கோயோ அது பண்ணத்தே. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்களோ, அஷ்டகாலம் அஷ்டதா விபக்தமான காலம், தட்சம் சொன்ன விஷயங்கள்லாம் அப்பப்ப அனுஷ்டிக்கிற மொழியோ அதை அனுப்பிக்க முடியாது. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்களோ, அதை அங்கங்க சேர்த்து விட்டு அனுப்பிச்சிருவீங்க மொழியோ. எப்ப எப்ப இதை பண்ணணுமோ அப்பப்போ யுக்திதா சில யுக்திகளை சிந்து இத இந்த கர்மாவாதிர சேரு அந்த கர்மாவாதிர சேரு அப்படின்னு பிரிக்கிறவங்க நாம லோகத்தில் பண்ணிட்டு இருக்கோம். அத மாதிரிதான் இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரியாகவே நீ இதை ஒத்துந்தான் ஆகணும். லட்சஸ்மிருதியில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதை பண்ணணும்னாக்க இந்த மாதிரி யாகங்கள்லாம் அனுஷ்டிக்கிற சமயத்துல இதை பண்ணவே முடியாது. அந்த சமயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்தந்த இடத்துல சங்கரமான பண்ணுவீங்களோ. அது மாதிரிதான் எங்களுக்கும் பஞ்சகால பிரக்கிரியன் இருக்கு. அதை எச்சிராக சங்கலைய சங்கலனம் பண்ணணும், சேர்க்கணும், சேர்க்கணும், எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். ஒன்னா சேர்த்து பஞ்சகால பிரக்கிரியா இருந்தாலும் அந்த தட்சஸ்மூர்த்தியில சொல்லப்பட்ட அந்த அனுஷ்டானங்கள்னா இங்க சேர்க்கணும். அந்தந்த காலத்துல எதை எதை சேர்க்க முடியும் அப்படி எப்படி சேர்த்து பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டோம்னாக்க ஒரு தோஷமும் இல்லையே. எட்டு காலமானா அஞ்சு காலமானது தானே. முக்காலம் சொன்னோம், முக்காலத்துலயும் சந்தியா சந்தியாவனம் பண்ணணும், திரிகால சந்தின்றோம். நேரத்தால் சந்தியாவனம் பண்ணணும், சந்தியானம் பண்ணணும், சாயங்காலம் பண்ணணும். இப்ப மூணு காலம் தானே இருக்கு. இப்படியா கேட்டா என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒவ்வொன்றும் அது அது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இந்த பிரக்கிரிய எல்லாம் தோஷமே கிடையாது. இதெல்லாம் வைதிக பிரக்கிரியில் எப்படி இருக்கோ அப்படிதான் இந்த பகவத்சாஸ்திர பிரக்கிரியையும் அழகாக. அதனால இந்த மாதிரி கேள்வியை கேட்க முடியாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல பேசுறாரு. மரியந்தே பஞ்சயஜ்ஞா முனிபிரபி நமஸ்கார மந்திரே நூத்ரே தத்ராபீதம் ஹவிஷ்கிருது பிரபதி பதம் மிகாபி அம்சமுக்தியாதிகாரா யோஜாதக்ஷோக்தகாலமகதிரபிகத்யாதிபேதேதருஸ்தேராஹ்யம் பஸ்வெட்டி சோம பிரபதிவதகினம் வித்திதத்தங்கதையாத்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ.